நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம மார்க் எடுக்கணும், ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும், இப்படியே இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது ஏதாவது நியாயம் இருக்குதா? பிள்ளைங்களை பூரா மார்க் மார்க் மார்க்னு விரட்டிகிட்டே இருக்கும். நம்ம காலத்தில் இப்படிலாம் இருந்ததாங்க, 40 மார்க் எடுத்தாலே அன்னைக்கு எவ்வளோ கொண்டாடினாங்க நம்ம வீட்டில், 35 மார்க் எடுத்துகிட்டா அவ்வளோ தாங்குவாங்க வீட்டில், எவ்வளோ பாஸ் ஆயிடுச்சு, இந்த கழுதை ஃபெயில் ஆயிரும்னு நினச்சேன், பாஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. பாஸ் ஆனாலே பாயாசம் வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 98 மார்க் எடுத்தாலும் திட்டுறாங்க, 98 மார்க் எடுத்தான்னு சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். இந்த மதிப்பெண்களை நோக்கி இந்த குழந்தைகளை விரட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது டாக்டராக இருப்பது இல்லை, இன்ஜினியராக இருப்பது இல்லை, பெரிய தொழிலதிபராக இருப்பது இல்லை, வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக இருப்பது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. மார்க் எடுத்தால் மகிழ்ச்சி வரும்னு சொல்லி கொடுக்காதீங்க, மகிழ்ச்சியாக இருந்தேன்னா உனக்கு மார்க் வரும், அப்படி கற்றுக் கொடுங்க. ஒரு சீன கதை ஒன்று உண்டு. ஒரு 5 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான், அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்னதுமா, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னா என்ன? அவங்க அம்மா சொன்னாங்க, வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறதாண்டா அப்படின்ட்டாங்க. சரிமான்னு கேட்டால் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான். முத நாள் இந்த முத நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தாலே டீச்சர்கள் ஒரு கேள்வி ரெடியாக வச்சுருப்பாங்க, நீ என்னவாக போகிற அப்படின்னு ஒரு கேள்வி. அதுவே ஏன் வந்தோன்னு தெரியாமல் வந்து உட்காந்துருக்கும். ஆனால் அந்த டீச்சர் கேட்பாங்க, என்னவாக போகிறேன், ஒவ்வொருத்தனும் டாக்டராக போகிறேன், வக்கீலாக போகிறேன், ஒன்றுன்னா சொன்னாங்க. இந்த பையன் டக்குன்னு எந்திரிச்சு, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னாங்க. டீச்சருக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க, இப்படி ஒரு ஆன்சர் அவங்க கேட்டதே இல்லை. என்ன சொன்னேன், நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இல்லை இல்லை, உனக்கு கேள்வி புரியலைன்னு நினைக்கிறேன். அவன் பதில் சொன்னான், இல்லை டீச்சர் உங்களுக்கு வாழ்க்கை புரியலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. டாக்டர் ஆயிரலாம், இன்ஜினியர் ஆயிரலாம், மகிழ்ச்சி இல்லைன்னா, மகிழ்ச்சியே இல்லாத ஒரு டாக்டர் எப்படிங்க ஒரு நோயாளியை குணப்படுத்துவார், மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வழக்கறிஞர் எப்படி அந்த கேஸை வந்து நிம்மதியாக நிதானமாக வாதாடுவார்? அப்போது உங்கள் வாழ்க்கையின் எல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது தான் என்று இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு பெட்டிக்கடை கூட வைக்கட்டும், ஒரு சாதாரண வேலைக்கு கூட போகட்டும், ஆனால் இருப்பதை வைத்து கொண்டு நிறைவாக வாழுகிற மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த பணத்தை தாண்டி, செல்வத்தை தாண்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குது, உறவுகள் என்று ஒன்று இருக்கிறது, நேர்மை ஒழுக்கம், இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். காலம் எப்படி போயிட்டுருக்குது? முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம்? யாருமே சொல்லாமல் ஓடி போய் காலை தொட்டு கும்பிட்டோம், கும்பிட்டோமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்க சொன்னாவது காலில் விழுறாங்களா? எத்தனை வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய அம்மா அப்பா வந்தால் காலில் விழுறாங்க. இந்த தீபாவளிக்கு எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, என் பையன் அடே தாத்தா வந்திருக்காரு, ஆ வந்திருக்காருல்ல பார்த்தேன், இல்லைடா போய் காலில் விழு, எதுக்கு விழணும் அப்படின்னா, எங்க அப்பாடா என்னது என்ன பெத்திருக்காருடா, உனே தானே பெத்தாரு, நீ போய் உழு, என்ன உள்ள சொல்ற அப்படிங்கிறான். இப்ப நான் என்ன செய்ய தெரியாம காலில் விழுந்தா காசு தருவார்டான்னு நிஜமா வந்துட்டு ஓடி போய் காலில் விழுறான். அவர் பதறி போய் அவர் பாக்கெட்ல 10 ரூபாய் தான் இருந்திருக்கு, அதை எடுத்து கையில கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்து இந்த 10 ரூபாய், இந்த 10 ரூபாய்க்காக இந்த ஆள் காலில நீ விலை சொல்ற, இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். அப்ப 10 ரூபாங்கிறதும் அவனுக்கு முக்கியம் இல்ல, வந்திருக்கிற தாத்தா நம் இந்த குடும்பத்தை ஆளாக்கியவர் என்கின்ற மரியாதையும் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு பணம் எப்படி வந்தது என்பதை கற்றுக் கொடுங்கள், இந்த உறவுகள் எவ்வளவு நீடித்து நிலைத்தது என்பதை கற்றுக் கொடுங்கள், அதுதான் முக்கியம். பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று இந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருந்தால் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படாம வளரணும்னு நினைக்கிறது சரிதான், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, ஆனா நாம கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செஞ்சு வளர்க்கவே வளர்க்காதீங்க. கஷ்டம் தெரியாம வளருங்க, ஆனா கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செய்து வளர்க்காதீர்கள். இந்த பணம் எப்படி வந்தது, இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி பணம் வந்தது, அம்மா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க, அப்பா எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், இந்த ஒவ்வொரு காசுலையும் அம்மா அப்பாவின் கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்பதான் அவங்க நாளைக்கு மதிப்பாங்க நம்ம. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு ஆயுசு முழுக்க நம்ம அப்பா சம்பாதிச்சதை நம்ம பிள்ளை ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடலாம். பணம் சம்பாதிப்பது ஈஸியா இருக்குது, அப்ப அந்த ஈஸியா பணம் சம்பாதிப்பதால் உறவுகளை மதிக்காத ஒரு குணம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுங்கள். எதையுமே நேர்மறையாக நேர்மையாக சிந்திக்க கற்றுக்கொடுங்க.